தீபாவளிக்கு முந்தைய நாள் புதன்கிழமையும் விடுமுறை தமிழக அரசு முடிவு என்ன தீபாவளி பண்டிகையை நவம்பர் ஒன்றாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்டோபர் முப்பதாம் தேதியும் விடுமுறை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தமிழக அரசு கூடுதல் விடுமுறை அளிக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது அதாவது படிப்பை முடித்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை தேடி வரும் பல்வேறு ஊர்களுக்கும் பல மாநிலங்களுக்கும் பல நாடுகளுக்கும் பயணம் செல்கின்றனர் தங்களது வாழ்வாதாரத்திற்காகவும் குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காகவும் வேறு ஊரில் மொழி தெரியாத இடங்களில் பணிபுரிந்தும் வருகின்றனர் னர் அந்த வகையில் பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை விட்டு புதிய இடத்தில் பணிக்காக செல்கின்றனர் அப்படி வெளியூர் செல்லும் நபர்களுக்கு பொங்கல் தீபாவளி புத்தாண்டு கிறிஸ்துமஸ் ரம்ஜான் உள்ளிட்ட விசேஷ நாட்கள் மற்றும் தொடர் விடுமுறை நாட்களும் தான் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போதுதான் தங்களது குடும்பத்தை பார்க்கவும் பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாடவும் செல்கிறார்கள் இதற்காக சிறப்பு ரயில் மற்றும் பேருந்துகளும் இயக்கப்படும் இந்நிலையில் தீபாவளி பண்டிகை வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு முந்தைய நாள் புதன்கிழமை பனி நாட்களாக உள்ளது புதன்கிழமை பணியை முடித்து அடுத்த நாள் நாள்ியாழ்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாட செல்ல வேண்டிய நிலையும் உள்ளது எனவே தீபாவளி பண்டிகை ஒரு நாள் முன்கூட்டியே விடுமுறை அளிக்க வேண்டும் என கோரிக்கை மீண்டும் எழுந்துள்ளது தீபாவளி பண்டிகை முந்தைய நாள் அக்டோபர் முப்பதாம் தேதி புதன்கிழமை விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டு தமிழக அரசு சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தினர் வேண்டுகோளும் விடுத்துள்ளனர் மேலும் பட்டாசு விற்பனை செய்யும் கடைகளின் உரிமத்தையும் நவம்பர் நான்காம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளனர் இந்நிலையில் புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளது எனவே தமிழக அரசு விடுமுறை விடுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பாக தலைமை செயலக வட்டாரத்தில் கூறுகையில் ஏற்கனவே நவம்பர் ஒன்றாம் தேதி அரசு விடுமுறை விடப்பட்டுள்ளது தற்பொழுது புதிதாக அக்டோபர் முப்பதாம் தேதி விடுமுறை விட வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்துள்ளது ஆனால் தற்பொழுது உள்ள நிலைகள் கூடுதல் விடுமுறை விடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் மூலியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க